குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம், இன்னைக்கு மலையக பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கல்வியில அனைத்து திட்டத்திலுமே மேல போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவர்களுக்கு நில உரிமை என்பது பெரிய பிரச்சனையா இருந்தது. நேற்று இலங்கை அதிபர் தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட அவர்களுக்கு 10-6 சென்ட் நம்முடைய இந்திய இதில் 6 சென்ட் நிலம் கூட ஒருவருக்கு கிடைக்கும், அந்த 6 சென்ட் நிலத்தில் அவங்க வீடு எல்லாமே கிடைக்கும் என்பது போல உறுதிமொழி அளிச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே வரவேற்க வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் சமீபத்தில் இலங்கை அரசு ஒரு ஆர்டரில் மலையக தமிழ்ஸ் அப்படிங்கிற ஐடென்டி வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு மாற்றுவதற்காக முயற்சி எடுத்த பொழுது அங்கிருந்தவர்கள் குரல் கொடுத்து மறுபடியும் அவர்களுடைய அடையாளமாக மலையக தமிழர்கள் என்று தான் இருக்க வேண்டும், அது இந்தியன் ஆரிஜின் தமிழ். ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நேரடியாக இந்தியாவோடு தமிழகத்தோடு தொடர்பு படுத்தி தன்னை பார்த்துக்கிறாங்க. அதற்கும் இலங்கை அரசு செவி சாய்த்திருக்கிறது. இப்போ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சரிங்கண்ணா, ஈவா வேலு அவர்களை பொறுத்தவரை நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அப்புறம் அண்ணாமலை சொல்லித்தான் ரைடு வந்துச்சு, அவங்க தேவையில்லாமல் திமுகவில் பேசுவாங்கண்ணா. எல்லோருக்குமே தெரியும் ஈவா வேலு அவர்களுக்கு எப்போதே ரைடு வந்திருக்கணும். தொடர்ந்து போய் முதலமைச்சர் அவருடைய மருத்துவக் கல்லூரியாக திறந்து வச்சுக்கிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன்று திறந்தார், 2 வாரத்துக்கு முன்னாடி போய் ஒன்று திறக்கிறார். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மருத்துவக் கல்லூரியாக கட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய மிக பவர்ஃபுல்லான துறைகள் கரப்ஷன் நம்ம எல்லோரும் பார்த்தது தான். அதனால் புதியதில்லை, ரைடு எப்போவோ வந்திருக்கணும். இன்றைக்கி ரைடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரிகள். அவர்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடக்கிறது. ஸோ இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே ஊழல் அதிகமாகிருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் எம்பி அவங்க ரைடாகி 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்னு சொன்ன பிறகு சில வாரங்கள், 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, 2வது வாரத்தில் ஈவா வேல் அவர்கள் மீது நடக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு தமிழக அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் மூலமாக சொத்துக்கள் குவிக்கின்றார்கள் என்பதற்கு இது முதலமைச்சரே போய் ஈவா வேல் அவங்க பேக்ரவுண்ட் என்னங்கன்னா, அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் என்ன, ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள். மெடிக்கல் காலேஜ் எங்கிருந்து வந்துச்சுங்கன்னா, மெடிக்கல் காலேஜஸ் அது தனி ஒரு சிட்டி, திருவண்ணாமலை போனீங்கன்னா டவுன்ஷிப் மாதிரி கட்டி வச்சிருக்கிறார். அதை முதலமைச்சர் போய் திறந்து வைக்கிறார். ஒரு ஒரு பேசிக் ஒரு டீசென்சி இல்லை, ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் டெக்ரம் இல்லை, அவங்களுடைய சொந்த அமைச்சர்கள் கட்டிக்கிட்டே போகிறாங்க, அதை போய் இவரே முன்னின்று துவங்கி வைக்கிறார். இதெல்லாம் மக்களும் பார்க்குறாங்கல்ல, எப்படி பணம் வந்துச்சு, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தனி ஸ்கில் இருக்கா, நீங்கள் ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு சினிமா நடிகரா, அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா, எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் நான் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு திமுகவில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இதே போல தான் தொடர்ந்து ஜெகத்ரட்சன் அவர்கள் நாங்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ்ல கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அவருடைய சொத்தை காட்டியது. அன்னைக்கு வரி ஏய்ப்பு மட்டும் ஒரு ரைட்ல 1250 கோடி ரூபாய் காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் பொலிட்டீஷியன் என்கின்ற ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க. இதில் ரைடு நடந்தால் என்னங்கன்னா தப்பு, மக்களுடைய கோரிக்கை, அவங்க தவறு செய்திருக்கிறாங்க, ரைடு பண்ணுறாங்க. ஸோ என்னவா இருந்தாலும் கூட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. ரைடை பற்றி நாம் எப்படி இண்டிவிஜுவல் கருத்து சொல்கிறதுங்களா, அதில் என்ன அமௌண்ட்டை பிடிக்கிறாங்களோ அதுக்கு என்ன சட்டத்திட்டத்தின்படி என்ன இருக்கோ அதை பண்ணணும். இலங்கை போயிட்டு இருந்தீங்க, தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க. நேற்று அம்பாசிடர்கிட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, நம்முடைய அம்பாசிடர் அங்கே கோபால் பாக்லே அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய உள்துறை அமைச்சர் அங்கே இருக்கிறாங்க. 2-3 இஷ்யூ நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை அவரை பார்த்து நேரடியாக விடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஒன்று, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் சில போட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கோர்ட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வடகிழக்கு பகுதியினுடைய அந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வந்து ஹையர் கோர்ட் அப்பீலுக்கு போயிருக்கிறார். அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற நம்முடைய எல்லோருடைய கருத்தும் ஒரு வேண்டுகோளாக வைத்தேன். அதை எதிர்க்கணும் அந்த அப்பீல. ஏன்னா போட்டு ஒரு லோவர் கோர்ட், ஏன்னா போட்டு தான் நமக்கு பிரச்சனை. லோவர் கோர்ட் போட்டை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இலங்கை அரசு அப்பீல் போகும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நம்முடைய எம்பசியிலிருந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான சட்டத்திட்டங்களுக்கான வல்லுநர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாட்டுங்கண்ணா. 2வது பாட்டு, இன்னைக்கு இலங்கை சிறையில் எனக்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இணையமைச்சர் திரு முரளிதரன் அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக 3 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் நம்ம நைட்டு பேசினேன். பேசி முடித்த பிறகு அவர் உறுதியளித்தார், இந்த மாதிரி 2 பர்டிகுலர் கேசஸ்லையும் கூட பெயில் கிடைச்சிடும், அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதையே நம்ம அம்பாசிடர் அவங்களும் சொன்னாங்க. இது வந்து இலங்கை மீனவர்களை பொறுத்தவரை அங்கேயும் போய் நேரடியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இதை தாண்டிங்கன்னா இன்றைக்கி கடல் கொள்ளையர்கள், அதாவது யூனிஃபார்மில் வரும்பொழுது நாம் வந்து அவங்கள வந்து நேவி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், போட்டை பிடிக்கிறாங்க, கணக்கேசன்துறை ஹார்பர் கொண்டு போகிறாங்க. அது ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. 2 நாடுகளும் சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணலாம். பட் கடல் கொள்ளையர்கள் இன்றைக்கி அதிகமாயிருக்கு. கடல் கொள்ளையர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சி பைரேட்ஸ்.
திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.